ஓகே, இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டு சார், இந்த மேட்ரு தான் சார் கண்டிப்பாக தமிழ் இல்லையா மூஞ்சோட ஒன்று பாருங்க, அந்த மேட்ரு இப்போ பேச போகிறோம் பாருங்க. எவ்வளோ இப்போ தான் அண்ணன் ஆன் பண்ணுறாரு, எவ்வளோ ஆப்ரேஷன் கேள்விப்பட்டுக்கிறோம், கண் ஆப்ரேஷன், தொண்டை ஆப்ரேஷன், காது ஆப்ரேஷன். ஆனால் இப்போ இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒரு மேட்ரு ஒன்று நல்லா வைரலாக ஓடிட்டு இருக்குது, அதை பார்க்கும்போது நேற்று நைட்லேருந்து இந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு வெளியே. ஸோ அது பார்க்கும்போது அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் மன சங்கடம் நிறைய இடத்துல இருக்குது. அது முக்கியமான காரணம் வந்து, நான் இப்போ ஒரு சினிமாக்காரனாவோ இந்த மேடை யூஸ் பண்ணிட்டு பேசுனா தாண்டி, ஒரு சக ஒரு மக்களாக ஒரு சாதாரண ஒரு சாமானிய மக்களாக நான் பேசணும் ஆசைப்பட்றேன். அந்த மொமெண்ட் என்னென்னா, ஊடகவியல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரேடியோவில் இருந்தவங்க, அப்புறம் டெலிவிஷனில் இருந்தவங்க, இந்த மாதிரி ஒரு 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 ஸ்கேலில் மட்டுமே இந்த நியூஸ் ப்ரெசென்டராகவும் சரி ஜேர்னலிஸ்ட்டாக ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வளர்ந்து வரும் டெக்னாலஜியில் இந்த சோஷியல் மீடியா, அதில் வந்து ஒரு சின்ன விஷயம்னால டக் டக்குன்னு அப்டேட்டாக கிடைக்கும். ஒரு லைவ் நியூஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த டிஜிட்டல் மீடியம் இங்கே போயிட்டுருக்கு. அந்த டிஜிட்டல் மீடியமில் யாரோ ஒரு சில பேர் பண்ணுற ஒரு சில தவறுன்றதா இல்லை எப்படி சொல்கிறேன்னு தெரியல, பட் ஒரு சில குறைபாட்டினால மொத்த ஊடகத்தையும் திட்டுறதோ இல்லை எல்லாரையும் அசிசியமாக வந்து கமெண்டில் திட்டுறது. இப்போ யாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கமெண்ட்லாம் போட படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, கமெண்ட்டை போட்டு படிக்கிறது மேட்டர் கிடையாது, அந்த கமெண்ட்டை டைப் பண்ணும்போது நம்மளுடைய புத்தி நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன போக போகுதுன்றலாம் செகண்டரி, அதெல்லாம் செகண்டரி ஒதுக்கி வச்சு நம்ம ஒரு ஒரு சாதாரண ஜனமாக நம்முடைய பொறுப்புகள் உணர்ந்து மக்களுக்கு எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் நல்லதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் மற்றவங்களை தீங்கு நிலைக்காமையும் அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமாக விளங்கினாலே போதும், அந்த ஒரு பொறுப்பை நம்ம டிஜிட்டல் மீடியாவும் கையில் எடுத்துக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதில் எந்த ஒரு பேக் கருத்துக்கள்லாம் இன்னும் கிடையாது. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். என்ன சரவணன், கரெக்டாக பேசுனேண்ணா? தூங்கிட்டார் மிஸ்டர் சரவணன். சவடமுத்து அலை நல்லா பேசலாம். அதான் அதை ரெக்கார்ட் பண்ணி போய் வீட்டில் பார்ப்பேன் நினைக்கிறேன். தித்தே கம்பு பிடிச்சினே. எனிவே அவர் எங்கள் சீனியர் அண்ணா, அதனால தான் அவர்கிட்ட பாசமாக விளாட்றேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இது ஒண்டி தான் என்னுடைய கருத்து. அண்ட் ஒன் செகண்ட் உங்களாருக்கும் சொல்ல மறந்துட்டேன், அபி என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரெசன்ஸ் ஜி ஒரிஜினல்ஸ் வழங்கும் செங்களம் இது. ஓகேவா, இதை சொல்லி முடிச்சுன்னா தேங்க்யூ ஸோ மச்.